ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வினிதாஸ் கிரியேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் எடுத்த டியூஸ்டே விளாக் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எழுந்து பசங்க வந்துட்டு ஸ்கூலுக்குலாம் அனுப்பிவிட்டுட்டு ஒரு 10 o'clock போல் தான் வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் காலையில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கும் போது கொஞ்சம் லேட்டாகிடுது, பசங்களும் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிற மாதிரி இருக்குன்றதுனால அவங்கள ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டியூஸ்டே அன்றைக்கி காலையிலே ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. வீக்லி டுவைஸ் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போது ஏதாவது தலைக்கு ஹேர் பேக் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுறது. ஃபஸ்ட்டாக அதுமாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இப்போ தான் டைமே இருக்க மாட்டேங்குது, கடகடன்னு வீடியோ ஷூட் பண்ணோம் இல்லையா, அதனால வந்துட்டு வெறும் நைட்டுக்கு நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பசங்களுக்கு வந்துட்டு காலையில் அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணலையா, அந்த சாதமே அவங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நானும் அவங்கள மட்டும் தான் வீட்டில் இருக்கோன்றதுனால எங்கள் 2 பேருக்கு மட்டும் சிம்பிளாக நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறேன். இட்லி, அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு தக்காளி சட்னி மாதிரி, வெங்காயம் சேர்க்காமல் வெறும் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்கு வந்துட்டு 2 காஞ்ச மிளகாய், இது மட்டும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். தக்காளி விழுது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்துட்டு போகிறோம். கடையில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்ச அந்த விழுதை வந்துட்டு இது கூட நம்ம சேர்த்துட்டு போகிறோம். ஏன்னா அதை வந்துட்டு ராவாக தானே நம்ம அரைச்சோம். ஸோ இது கூட நல்லா சேர்த்துட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா ஒரு ஊறுகா மாதிரி வரும் அந்தளவுக்கு நம்ம இதை வந்துட்டு சுண்டை வதக்கி விடணும். கொஞ்சமாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மசாலாஸ் எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இட்லிக்கு வந்துட்டு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்துட்டு காரத்துக்கு கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழமிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள். உங்களுக்கு அந்த வரமிளகாய் காரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த காரம் இப்படி ஆட் பண்ணுறத லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்லா நமக்கு திக்காகி வரணுங்க. அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு கொஞ்சம் பெட்ரூம் க்ளீன் பண்ணுற வேலைகள்லாம் இருந்துச்சு, அதை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்திருந்தேன். ஏன்னா காலையில் பசங்க எழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சமைக்கிற வேலைகள்லாம் இருக்கும்ன்றதால பெட்ரூம் அப்படி தான் இருக்கும், பெட் க்ளீன் பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்கும். சமைக்கும் போது அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போது பெட்ஷீட் ஒன்றுலாம் மடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி தான் வந்துட்டு சைட் பை சைடு நான் வந்து வேலைகள் பார்த்துட்டு இருப்பேன், கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியும் அப்படின்றதுனால. ஸோ இட்லியும் அவங்க வந்துட்டு ஊற்றி வச்சாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 11:30 to 12:30 கிட்டே வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருப்பேன். இல்லாட்டி வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணுறது, ஷூட் இருக்காது மோஸ்ட்லி காலையில் டைமில், ஏதாவது வாய்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்ருப்பேன். மோஸ்ட்லி ஒரு 12 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஆனால் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் ஏதாவது ரெசிபீஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பெண்டிங் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லப்போனால் வீடியோ எடுக்கல அந்த டே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா கடகட கடகடனு காலையிலேருந்து எல்லா வேலையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஒரு 12:30 கடகடன்னு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நிம்மதியாக உட்காந்துட்ருப்பேன், டிவி பார்த்துட்டு ஏதாவது என்னுடைய வேலைகள் எல்லாமே பார்த்துட்ருப்பேன். பட் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான், ஏன்னா அந்த ஆங்கிளெலாம் மாற்றி மாற்றி வைக்கணும், கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும், நமக்கு ஜூமிங் கிடைக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுறதில் 1 hour 1.5 hours முடியக்கூடிய வேலைகள் வந்துட்டு 2 hours 3 hours கிட்டே எடுத்துரும், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ப்ரொக்கோலி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு குழம்புக்கும் வச்சுட்டு போகிறோம் சேர்த்து. நைட்டுக்கு ஏதாவது இட்லி தோசை இல்லை சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு போகிறோம் குழம்பு. ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டு பகுதி இருக்கும் பதிலாக அதை கட் பண்ணி கீழே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைக்கும் குழம்புக்கும் மொத்தமாகவே நான் வேக வச்சிடுறேன். நம்ம காலிஃப்ளவர் வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் மொத்தமாக நான் வந்துட்டு அதை ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிடுறேன். வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து நான் வேக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சாப்பிங் போர்டு பற்றி கேட்டிருந்தீங்க, நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்துட்டு வுட்டில் இருக்கும், அது வந்துட்டு கொஞ்சம் யூசேஜ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு அதை வாட்டரோடு அப்படியே வைக்கக்கூடாது, இல்லாட்டி ஒரு மாதிரி
உள்ளே தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி உப்பிடுன்றதுனால அது வந்துட்டு நம்ம வெயில் நல்லா காய வைக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஆயில்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக், இந்த மெல்லமைன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி இது நினைக்கிறேன். அது நம்ம கட் பண்ணிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ உழைக்கும், அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன் இந்த தடவை. இப்போ நம்ம குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். கொஞ்சமாக கடையில் எண்ணெய் விட்டு நான் வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் பட்டை லவங்க இலக்கை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு இது தனித்தனியாக நான் வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது வந்துட்டு வதக்கி அரைச்சிட போகிறோம். அதனால தான் சும்மா ஒரு ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஒரு தக்காளி இருக்கும் அந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நமக்கு வதங்கினா போதும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அப்படியே அந்த பர்னரில் வந்துட்டு நான் சாதமாக போட்டிருந்தேன். ஸோ அதுவும் வெந்து வந்துருச்சு, வடைச்சிட்றேன். காலையில் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதி டம்ளர் மட்டும் அரிசி போட்டு நான் வடித்து அவங்களுக்கு கலரி கொடுத்துருந்தேன். மதியத்துக்கும் சேர்த்து வடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுது, வேஸ்ட்டாக போகுது சாப்பாடு அப்படின்றதுனால அவங்களுக்கு காலையில் வடித்து கொடுத்தமிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு மட்டும் நான் சாதம் வடித்து விட்டாச்சு. குக்கர் சாதம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு வடிக்கவும் தெரியாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ரொக்கோலி நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதை வந்துட்டு ஃப்ரைக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் நான் வந்துட்டு எடுத்து வச்சிடுறேன். ஃப்ரைக்கு போடும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு பார்த்து எடுத்துக்கிறேன். குழம்புக்கு கொஞ்சம் நார்மல் சைஸ் இருந்தால் கூட ஓகே தான். ஃப்ரைக்கு வந்துட்டு சும்மா ஒரு ரேண்டமான மசாலா மட்டும் இது கூட ஆட் பண்ணி நான் வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், பேப்பர், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா பெசரி கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட நான் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நல்லா மேரினேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இது ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்குன்றதுனால நான் லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஆயிலில். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா பெசரி கொடுத்துட்டு அப்படியே வச்சிடலாம். நம்ம இந்த கடாயில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி எடுத்தோம் இல்லையா, அந்த கடாய் தான். அதிலே நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டு சீரகம் வெறும் பிரிஞ்சி இலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் வந்துட்டு ஒரு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப மெல்லிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிடுறேன். ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த அளவுக்கு தான் நான் வந்துட்டு எடுத்திருந்தேனே. சரி, வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்குவோம். விழுது ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி அந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் மசாலா செஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அளவு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்பூன் வதக்கும் போதே நான் வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து தான் வதக்கி வச்சுருந்தேன், அதாவது வதக்கி அரைச்சிருந்தேன். கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு, இன்னும் காரம் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா நான் வந்துட்டு வதக்கி விட்டுற போகிறேன். நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும், அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த வெஜ்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் வயிறு என்னமோ அது கேட்குது, காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. இது நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம், நல்லா வேகட்டும். ஸோ இந்தளவுக்கு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சிருந்தாலே அந்த ப்ரொக்கோலி அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பாயில்டு பண்ணி தான் வச்சுருக்கோம் இல்லையா. அதனால் நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு 7-8 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ப்ரொக்கோலி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே ஸ்டவ்லேயே இருக்கட்டும். ஸோ குழம்பு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த டியூஸ்டே ஃப்ரைடே எல்லாம் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு கறி குழம்பு மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பில் மஷ்ரூமு காலிஃப்ளவர்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்துட்டு நைட்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேனே. ஸோ சூடு பண்ணப்பட நமக்கு இன்னமே அது நல்லா திக்காகி வந்துடும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை நான் அழுக்கில் போட்டாச்சு கழுவுறதுக்கு.
இப்போ நம்ம ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரைக்கெலாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு இரும்பு கடாய் தாங்க செய்வேனே, அதில் தான் செய்வேன், நல்லாவே வரும் நமக்கு, அது அடியில் ஒட்டாமல் வரும். இரும்பு பாத்திரம் வச்சாச்சு, இதை வந்துட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன் அந்த ப்ரொக்கோலி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு, அதனால் நம்ம லைட்டாக மட்டும் இதில் போட்டு டக்குன்னு திருப்பிட்டு டக்குன்னு நம்ம எடுத்துருவோம். ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு பசங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டாங்க. இது கூட லெமன் அதுக்கப்புறம் பெப்பர் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்து அப்படியே ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பேட்ச்மே போட்டு நாங்கள் சாப்பிடும்போது அது சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு அது வந்துட்டு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இது வந்துட்டு செகண்ட் பேட்ச், இது இதுவுமே போட்டு எடுத்துகிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு லன்ச் வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சனை வந்துட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டேன் அவ்வளோதான். சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே டைமிங் வந்துட்டு ஒரு 3:00 கிட்ட ஆகிடுச்சு. அகெயின் ஒரு 5:30 போல் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு விளக்கேற்ற வந்தாச்சு. அன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வெற்றிலை தீபம் தான் ஏற்றியிருந்தேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டும்போது கொஞ்சம் ப்ராப்பராக டீட்டெயிலாக நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முருகருக்கு வந்துட்டு வெற்றி தீபம் போட்டு விட்டாச்சு, விளக்கேற்றுறது. அதுக்கப்புறம் வாராகிய மண்ணுக்கும் விளக்கு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுஷில் ஏற்றுற குலதெய்வ விளக்கு, சாய்பாபாவுக்கு விளக்கு எல்லாமே ஏற்றி விட்டுட்டு சாமியெலாம் கும்பிட்டு முடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி அது மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே ஈவினிங் ரொட்டீன் நைட் ரொட்டீன் இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.